சார்வரி வருட பலன்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். திருக்கணிதப்படி இந்த ஆண்டு தொடக்கத்தில் அதிசாரமாக மகர ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் பின்னோக்கி தனுசு ராசியில் ஆணி 15 முதல் கார்த்திகை 5 வரை சஞ்சரிக்கிறார். அதன்பின் கார்த்திகை 5 மகர ராசிக்கு செல்கிறார். குரு பகவான் பின்னோக்கி தனுசு ராசியில் ஆணி 24 முதல் ஐப்பசி 30 வரை சஞ்சரிக்கிறார். அதன்பின் ஐப்பசி 30 மகர ராசிக்கு செல்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் திருக்கணிதப்படி சனி மகர ராசியில் சஞ்சரிக்கிறார். திருக்கணிதப்படி புரட்டாசி 7 ராகு பகவான் மிதுன ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கும், கேது பகவான் தனுசு ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கும் பெயர்ச்சியாகின்றனர். நவகிரகங்களின் சஞ்சாரத்தால் 12 ராசிக்காரர்களுக்கும் ஏற்படக்கூடிய பலன்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மீன ராசி நேர்களே, நீதி நேர்மை தவறாமல் நடந்து ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மை உடையவர்கள் நீங்கள். இந்த சார்வரி வருடத்தில் சனி பகவான் திருக்கணிதப்படி இவ்வாண்டு முழுவதும் உங்க ராசிக்கு லாபஸ்தானமான 11 வீட்டில் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். உங்கள் ராசியாதிபதி குரு ஆணி 15 வரையும், அதன்பின் கார்த்திகை 5 தேதி முதல் லாபஸ்தானமான 11 சஞ்சரிக்க இருப்பதும் சிறப்பாகும். உங்களது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். மருத்துவ செலவுகள் அனைத்தும் குறையும். இந்த ஆண்டு நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். மண்ணை தொட்டாலும் பொன்னாகும். பணம் பல வழிகளில் தேடி வந்து உங்கள் பாக்கெட்டை நிரப்பும். கடன்களை பைசல் செய்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை, புதிய வீடு மனை வாகனங்கள் வாங்குவீர்கள். உற்றார் உறவினரின் உபசரிப்பு உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். சிலர் நினைத்தவரை கைப்பிடிப்பர். சிறப்பான புத்திர பாக்கியம் உண்டாகும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். கொடுக்கல் வாங்கல் லாபம் தரும். எதிரிகள் நண்பர்களாக மாறுவார்கள். தொழில் வியாபாரத்தில் தேக்கங்கள் முற்றிலும் விலகும். சிறப்பான லாபம் கிடைக்கும். புதிய யுக்திகளை கையாண்டு வெற்றி மேல் வெற்றி பெறுவீர்கள். சிலருக்கு தொழிலை விரிவுபடுத்தும் யோகம் உண்டு. உத்தியோகஸ்தர்களுக்கு கௌரவமான பதவிகள் கிடைக்கும். பெரிய மனிதர்களின் ஆசியும் ஆதரவும் கிட்டும். உங்க ராசிக்கு 10 குரு பகவான் ஆணி 15 முதல் கார்த்திகை 5 வரை சஞ்சரிப்பதால் இக்காலத்தில் சிக்கனத்துடன் இருப்பதும் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் அவசியமாகும். ராகு புரட்டாசி 7 முதல் உங்க ராசிக்கு 3 வீட்டில் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பு. உங்களது முயற்சிகளுக்கு பரிபூரண வெற்றியும் சிறு சிறு அலைச்சலும் குறையும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். மந்த நிலை விலகும். மனைவி பிள்ளைகளும் ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள். முயற்சிகளில் அனுகூல பலன் ஏற்படும். உடல் ரீதியான பிரச்சனைகள் குறைந்துவிடும். நிம்மதி உண்டாகும். உற்றார் உறவினரிடம் கருத்து வேறுபாடுகள் மறையும். பிரிந்தவர்களும் தேடி வந்து நட்பு பாராட்டுவர். குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி அளிப்பதாக அமையும். உங்கள் கனவுகள் நிறைவேறும். கணவன் மனைவி கருத்து வேற்றுமை மறையும். சிலருக்கு அழகிய குழந்தை பாக்கியம் கிட்டும். தடைப்பட்ட சுப காரியங்கள் கைகூடும். பணவரவு தாராளமாக இருக்கும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவீர்கள். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ளவும். ஆண்டின் முற்பாதியில் ராகு 4 இருப்பதால் தேவையற்ற அலைச்சல் இருக்கும். உத்தியோகத்தில் நெருக்கடிகள் விலகும். நிம்மதி ஏற்படும். பணியில் உயர்வான நிலை ஏற்படும். கௌரவ பதவிகள் கிடைக்கும். உயரதிகாரிகளின் பாராட்டு உண்டு. சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைக்கும். குடும்பத்தோடு சேருவர். பயணங்களால் மறக்க முடியாத இனிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டி பொறாமைகளும் மறைமுக எதிர்ப்புகளும் விலகும். நல்ல முன்னேற்றமும் விருத்தியும் பெருகும். அரசு உதவிகள் தடையின்றி கிடைக்கும். கூட்டு தொழிலில் கூட்டாளிகள் ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள். தொழிலை விரிவு செய்யும் நோக்கம் நிறைவேறும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகளால் அனுகூலம் ஏற்படும். நவீன கருவிகளை வாங்கும் வாய்ப்பு உண்டாகும். வேலையாட்கள் ஆதரவு சிறப்பாக இருக்கும். உடலில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படலாம். எதையும் சமாளித்து ஏற்றமிகு பலன்களை பெறுவீர்கள். கணவன் மனைவி விட்டு கொடுத்து நடப்பதும் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. நினைத்த காரியங்கள் நிறைவேறும். தடைப்பட்ட திருமண சுப காரியங்கள் கைகூடும்.
அசையும் அசையா சொத்துகள் வாங்கலாம். பணிபுரியும் பெண்கள் எதிர்பாராத உயர்வுகளை பெறுவார்கள். ஆடை ஆபரணம் சேரும். இந்த ஆண்டில் சனி 11 சஞ்சரிப்பதால் பணவரவு சரளமாக இருக்கும். பிறருக்கு ஜாமீன் கொடுப்பதில் கவனத்துடன் செயல்படவும். வீண் வம்பு வழக்குகளில் பிரச்சனைகள் விலகும். நிம்மதி ஏற்படும் கமிஷன் ஏஜென்சி, கான்ட்ராக்ட் போன்ற துறைகளில் இருப்போர் ஏற்றமான பலன்களை பெற முடியும். புதிய நட்புகள் கிடைத்து பல்வேறு வளமான பலனை அடைவீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஈடுபாடு உண்டாகும். மந்த நிலை மாறும். நண்பர்களின் உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். அரசு ஆதரவு உண்டாகும். விளையாட்டு போட்டி, கட்டுரை, கவிதை போன்றவற்றில் பரிசுகளை வெல்வீர்கள். சுற்றுலா செல்லும் வாய்ப்புகள் அமையும். உங்களுக்கான மாதவாரியான பலன்கள். சித்திரை மாத பலன்கள். உங்க ராசியாதிபதி குரு சனி செவ்வாய் சேர்க்கை பெற்று லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். எல்லா வகையிலும் ஏற்றம் மிகுந்த பலன்களை அடைவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிச்சமும் நிறைந்திருக்கும். நேரத்திற்கு உணவுண்ண முடியாத சூழ்நிலை உண்டாகும். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். ஆடம்பர பொருட்களை வாங்குவீர்கள். பூர்வீக சொத்துகளால் ஒரு சில ஆதாயங்கள் கிட்டும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளின் ஆதரவு சிறப்பாக இருக்கும். நல்ல வாய்ப்பு கிடைக்கும். உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணிகளில் திறம்பட செயல்படுவீர்கள். புதிய வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை அமையும். சிவன் விநாயகர் வழிபாடு நல்லது. வைகாசி மாத பலன்கள். சூரியன் 3 குரு சனி 11 சஞ்சரிப்பதால் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிட்டும். தொழில் வியாபார மேன்மைகளை அடைய முடியும். பெரிய முதலீடுகளை கொண்டு தொழிலை விரிவுபடுத்தும் நோக்கம் நிறைவேறும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் நிம்மதி இருக்கும். எதிர்பார்க்கும் உயர்வுகள் கிட்டும். பலரை வழிநடத்தி செல்லக்கூடிய கௌரவ பதவிகள் தேடி வரும். பணவரவு மிகச் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கிய பிரச்சனைகள் நீங்கும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். சுப காரியங்கள் தடபுடலாக கைகூடும். புத்திர வழியில் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறும். அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவீர்கள். கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். கொடுத்த கடன்களும் தடையின்றி வசூலாகும். அம்மன் வழிபாடு உத்தமம். ஆனி மாத பலன்கள். உங்க ராசிக்கு சூரியன் ராகு 4 சஞ்சரிப்பதால் தேவையற்ற அலைச்சல் இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். குரு சனி வக்ரகதியில் இருப்பதால் பண விஷயத்தில் சிக்கனத்துடன் இருக்கவும். ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்புகள், சோர்வு, மந்த நிலை போன்றவை உண்டாகும். பணவரவு ஏற்ற இறக்கமாக இருக்கும். எதிர்பார்க்கும் உயர்வுகள் கிடைப்பதில் தடை தாமதம் உண்டாகும். சிவன் முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. ஆடி மாத பலன்கள். உங்க ராசிக்கு 5 சூரியன் 11 சனி சஞ்சரிப்பதால் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். உங்களது அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும். கடன்கள் குறையும். ஆடை ஆபரணம் சேரும். பூர்வீக சொத்து ரீதியான அனுகூல பலன் உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும். ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும். திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். கொடுக்கல் வாங்கலில் நல்ல லாபம் கிட்டும். பெரிய தொகை ஈடுபடுத்தாமல் இருப்பது நல்லது. பெரிய மனிதர்களின் நட்பு உண்டாகும். ஆன்மீக தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்த்த கௌரவ பதவி உயர்வுகளை பெற முடியும். விநாயகரை வழிபடுவது நல்லது. ஆவணி மாத பலன்கள். சூரியன் 6 சஞ்சரிப்பதும் 11 சனி சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பு. வளமான பலன்களை அடைவீர்கள். பணம் பல வழிகளில் தேடி வரும். முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றி பெறுவீர்கள். நினைத்த காரியங்களையும் நிறைவேற்ற முடியும். ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் கைகூடும். மகிழ்ச்சி அளிக்கும். பொன் பொருள் சேரும். உற்றார் உறவினர்கள் சாதகமாக செயல்படுவர். மகிழ்ச்சி நிலவும். புத்திர வழியில் பூரிப்பும் பூர்வீக சொத்துகளால் அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்க்கும் கௌரவ பதவி உயர்வுகள் கிட்டும். முருகப்பெருமானை வழிபடுவது உத்தமம். புரட்டாசி மாத பலன்கள். உங்க ராசிக்கு 7 தேதி முதல் ராகு 3 சஞ்சரிப்பதும் 11 சனி சஞ்சரிப்பதும் அனுகூலமான அமைப்பு. எதையும் சமாளிக்கக்கூடிய வலிமை உண்டாகும். பணவரவு சிறப்பாக இருக்கும். பொருளாதாரம் மேன்மையடையும்.
சூரியன் ஏழில் இருப்பதால் கணவன் மனைவி விட்டு கொடுத்து நடந்து கொண்டால் குடும்பத்தில் ஒற்றுமையும் சுபிட்சமும் நிறைந்திருக்கும். புத்திர வழியில் மகிழ்ச்சி நிலவும், பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி லாபம் காண முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்க்கும் உயர்வுகள் தடையின்றி கிட்டும். வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று பணிபுரிய விரும்புவோரின் விருப்பங்களும் நிறைவேறும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிட்டும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூட்டாளிகள் ஆதரவு சிறப்பாக இருக்கும். சிவ வழிபாடு செய்வது நல்லது. ஐப்பசி மாத பலன்கள். ஜென்ம ராசிக்கு ராகு 3 11 சனி சஞ்சரிப்பதால் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். முயற்சிகளில் வெற்றி மேல் வெற்றியை பெற முடியும். சூரியன் 8 இருப்பதால் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி மருத்துவ செலவுகளை உண்டாக்கும். பணவரவு ஏற்ற இறக்கமாக இருக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகை ஈடுபடுத்தாமல் இருப்பது நல்லது. சுபகாரிய முயற்சிகளில் சாதக பலன் கிட்டும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு மந்த நிலை ஏற்படலாம். பொருள் தேக்கம் ஏற்படாது. தொழிலாளிகள் மற்றும் கூட்டாளிகளின் ஆதரவு உண்டு. உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்க்கும் உயர்வுகளும் திறமைக்கேற்ற பாராட்டும் கிடைக்கும். சிவபெருமானை வழிபடுவது நல்லது. கார்த்திகை மாத பலன்கள். சூரியன் 9 சஞ்சரிப்பதும் 5 தேதி முதல் குரு லாபஸ்தானத்தில் சனி சேர்க்கை பெற்று சஞ்சரிக்க இருப்பதும் உங்கள் வாழ்வில் நல்லதொரு முன்னேற்றத்தை உண்டாக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அன்றாட பணிகளில் சுறுசுறுப்பாக செயல்படும் ஆற்றல் உண்டாகும். முயற்சிகளில் தடையின்றி வெற்றி கிட்டும். குடும்பத்தில் மங்களகர காரியங்கள் கைகூடும். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். புத்திர வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். பூர்வீக சொத்துகளால் அனுகூலம் உண்டாகும். வீடு வாகனங்கள் வாங்குவீர்கள். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். பெரிய கெடுதிகள் ஏற்படாது. வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடைய வாய்ப்புகளால் லாபம் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்த்த இடமாற்றங்களை பெறுவர். பொருளாதார உயர்வுண்டு. கடன்கள் குறையும். மகாலட்சுமி வழிபாடு மேன்மையை அளிக்கும். மார்கழி மாத பலன்கள். இம்மாதம் ஜென்ம ராசிக்கு 10 சூரியன் 11 ராகு சனி சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். எதிர்பாராத புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் நிறைந்திருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும். சிலர் வீடு வாகனம் போன்றவற்றை வாங்குவீர்கள். ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். எடுக்கும் காரியங்களிலெல்லாம் வெற்றி கிடைக்கும். மன நிறைவும் மகிழ்ச்சியும் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் மறைமுக எதிர்ப்புகள் விலகும். தொழில் மேன்மையடையும். கூட்டாளிகளிடம் கருத்து வேறுபாடுகள் மறையும். விரோதிகளும் நண்பர்களாக மாறுவர். நட்பு கரம் நீட்டுவார்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் தடைப்பட்டு கொண்டிருந்த உயர்வுகள் யாவும் கிடைக்கும். விநாயகர் முருகப்பெருமான் வழிபாடு நல்லது. தை மாத பலன்கள். உங்க ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு சனி சூரியன் சஞ்சரிப்பதால் தாராள தனவரவு. குடும்பத்தில் சுப காரியங்கள் கைகூடும். பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கும். செல்வம் செல்வாக்கு சேரும். ஆடம்பர பொருட்களை வாங்குவீர்கள். வீடு மனை வாங்குவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் நிறைந்திருக்கும். புத்திர வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். உற்றார் உறவினரின் ஆதரவு கிட்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் எதிர்பார்க்கும் உயர்வுகள் தடையின்றி கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு செல்ல விரும்புவோரின் விருப்பம் நிறைவேறும். விநாயகரை தொடர்ந்து வழிபடுவது நல்லது. மாசி மாத பலன்கள். உங்க ராசிக்கு 11 குரு சனி சஞ்சரிப்பதால் பணவரவு சிறப்பாக இருக்கும். 9 தேதி முதல் 3 செவ்வாய் ராகு சேர்க்கை பெற்று சஞ்சரிக்க இருப்பதால் முயற்சியில் அனுகூல பலன்கள் ஏற்படும். எந்த எதிர்ப்புகளையும் சமாளித்து முன்னேறுவீர்கள். ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படும் என்றாலும் பெரிய பாதிப்புகள் உண்டாகாது. பணவரவு சிறப்பாக இருக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். சுபகாரிய முயற்சிகளில் அனுகூல பலன் உண்டாகும். நல்ல வரன் தேடி வரும். அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள முடியும். கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகையை எளிதில் ஈடுபடுத்தி லாப பலன்களை அடைவீர்கள். முருக கடவுளை வழிபடுவது நல்லது. பங்குனி மாத பலன்கள். உங்க ராசியாதிபதி குரு சனி சேர்க்கை பெற்று 11 சஞ்சரிப்பதும் 3 செவ்வாய் ராகு சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். ஜென்ம ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் முன் கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும்.
பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது, உற்றார் உறவினரை அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் அனுகூல பலன்களை அடைய முடியும். கொடுக்கல் வாங்கலில் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி லாபம் காண முடியும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பழுவு ஏற்பட்டாலும் எதிர்பார்க்கும் உயர்வுகளை பெறுவீர்கள். சிவன் விஷ்ணு வழிபாடு நல்லது. இந்த சார்வரி புத்தாண்டில் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 1239. அதிர்ஷ்ட கிழமை வியாழன், ஞாயிறு. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்டக்கல் புஷ்பராகம். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிவப்பு. அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி.